டே ப்ரொஜெக்டர்ல கை விட்டா தியேட்டர் ஸ்கிரீன்ல தெரியுதுடா. கை கால வச்சிட்டு சும்மா இருடா. டேய் இறா, எங்க அம்மா எவ்வளவு ஆசைப்பட்டாங்க ஸ்கிரீன்ல நான் தெரியணும்னு. பாத்தியா என் கை ஸ்கிரீன்ல? டேய் வெளிய துரத்தி விட்டுருவாங்கடா. என்னை மட்டும் திட்டுங்கடா. முன்னாடி இந்த புள்ளங்க டபுள் மீனிங்ல எப்படி பேசுச்சு. தைரியம் வந்து அத போய் திட்டு பாப்போம். அடுத்துங்க பொழப்பு நமக்கு எதுக்குடா? டேய் போடா பூமரே. சரி சாப்பிட போலாமா? போலாம் போலாம். இதுக்கு மட்டும் சரி, எங்க போய் சாப்பிட போறோம்? எங்கயாவது போலாவா? டேய் இப்படி போனா தியேட்டர் ஸ்கிரீன்ல தெரிய மாட்டோம், டிவி நியூஸ் ஸ்கிரீன்ல தான் நாளைக்கு தெரியும். பத்திரமா கூட்டி போறேன் வாடா. என்னடா டிஸ்ப்ளே தெரியல? ஸ்பீடு தெரிய கூடாதுன்னு ஆஃப் பண்ணிட்டேன்டா. உருட்டிட்டான்டா. பிளக்க கழட்டி விட்டு ஆஃப் ஆயிருந்தா. எதுக்குள்ளே வண்டி ஓடுறான் பாரு. மெதுவா போடா, நான் வாழணும்டா. டேய் இது 2x ஸ்பீட்ரா. இல்லனாலும் மெதுவா போயிடுவ பாரு. டேய் டேய் நில்றா, சிக்னல் போட்டுருக்காங்க. கண்ணு தெரியுது, அமைதியா வாடா. ஐயோ என்ன கூட்டி போய் சாவடிக்க போறானே. நீ ஒருத்தம் போதுன்ற நம்பிக்கை வைக்க. இன்னைக்குலாம் மெயின் கேட் வழியா உள்ள போயிருக்கோம். கோட்டை மாடு எச்சமாரில பிரியாணி சாப்பிட போறோம். கோட்டை மாடு இல்லடா, கோட்டை மேடு. இனிமேல் மோட்டோ வ்ளாக் பண்ணலாமா? கேமரா வாங்கிறியா? நான் தான் போன்ல உட்கார்ந்து எடுக்கறேன்ல. நான் ஆளு கூட போனா உனக்கேடா ஆளு. சரி அமைதியா இரு. அந்த அனிக்கிறானே பாரு, வளந்து கேட்டவனே. ஏய் பிரியாணி சாப்பிட போறோம். டேய் கொஞ்சம் ரீசன்ட்டா பிஹேவ் பண்றாங்களா, நம்மளே பாப்பாங்க. வண்டியை நீ படிச்சு கை கழுவிட்டு வர்றதுக்குள்ள சோஃபால ஏறி உட்காந்துட்டானுங்க. நீ சோஃபா விட்டு இறங்கடா. நீ மட்டும் சோஃபால உட்காந்தா எங்களுக்கு மட்டும் சேர கொடுத்துட்டீங்க. ஏய் உனக்கு தான் தயிர் வச்சிருக்காங்க, எடுத்து தின்னு. பிரியாணி வரட்டும். இவனும் ஒரு மணி நேரமா ஆர்டர் சொல்றான். என்ன சொல்றான்? அந்த இந்தியாருக்கும் புரிய மாட்டேது, அவன் சொல்றது நம்ம கோகுலுக்கும் புரிய மாட்டேது. கேமராமேன் இருந்து போனை பிடிங்க, இப்ப நான் ஷூட் பண்ண போறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. என்னடா எல்லாரோடலையும் லெக் பீஸ் மட்டும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பில்லு வந்த உடனே சார விட்டு எழுந்திரிச்சு ஓடி வந்துட்டேன். டேய் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு வயிறு ஏதோ பண்ணுறா. ஜூஸ் வாங்கி குடுறா. நீ சொல்றனால இல்ல, எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. வா போலாம். டேய் என்னையும் கூட்டு போங்கடா. கோட்டை மீடு வந்தீங்கன்னா சிக்கன் ஐட்டம் நிறைய இருக்கும், ஜூஸ் ஐட்டம்ஸ் நிறைய நிறைய வெரைட்டி வெரைட்டியா இருக்கும். இட்டாலியன் கிரேப் மட்டும் எப்பவுமே விட மாட்டேன். அப்புறம் பிளாக் கரண்ட், நுங்கு பால், இளநி பால், அவில் பால், பேரிச்சப்பால் எல்லாம் கேட்டாங்களா உங்ககிட்ட? முதல்ல வாங்கடா. இருடா வீடியோ எடுக்கிறேன். இவனுங்க நீ வீடியோ எடுத்துட்டே இருறா, நீ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள நாங்க தின்னு போட்டுருவோம் தின்னுட்டானுங்க. அடே அடே அடே, எனக்கு ஒண்ணு கொடுங்கடா. சர்ப்ரைஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க மக்களே.